வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்ட் 3rd சாப்டர் அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.21 ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64x/4 மைனஸ் 16x³ ப்ளஸ் 17x² மைனஸ் 2x+1. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க். இந்த மாதிரி ஒரு பாலினோமியல் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து x^4 x³ x² எக்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படி இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதில் அதே மாதிரி கொடுத்துட்டாங்க க்வெஸ்சனில். இப்போ எல் டிவிஷன் வச்சு நம்ம இந்த சம் போடலாம். இப்போ இங்கே 64னா இங்கே 8 8s are 64 நம்மளுக்கு தெரியுமா? 8 8s are 64. இங்கே x^4 x² × x² x^4 எழுதலாமா? கீழே பேஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் பவர் என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ இந்த டேர்ம் ஆயிரும். இப்போ நம்ம டிவைடில் என்ன பண்ணுவோம்? சப்ராக்ட் பண்ணுவோம்ல. அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். அடுத்தது எப்போவுமே ஃபஸ்ட்டு ஒரு டேர்ம் எடுப்போம், அடுத்தது ரெண்டு டேர்ம், அடுத்தது ரெண்டு டேர்ம் எடுக்கணும். இந்த ரெண்டு டேர்ம் எடுத்தால் மைனஸ் 16x³ ப்ளஸ் 17x² அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ரெண்டு டேர்ம் எடுத்து எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம்னா, இங்கே 8 இருக்குல்ல, 8 × 2 பண்ணுவோம். ஓகேவா? இன்ட்டு 2 பண்ணால் என்னாகும்? 8 2s are 16. அந்த 16x² இங்கே எடுத்து எழுதிக்கும். நம்ம இந்த 16x² கூட எதை இன்ட்டு பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் 16x³ கிடைக்கும்னு பார்க்கணும். ஓகேவா? அப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 16 இங்கே இருக்குது. அப்போ 1 × 16 16. இங்கே x² இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ் போட்டால் x × x² x³ ஆயிருமா? இங்கே என்ன எழுதியிருக்கோமோ அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். மைனஸ் 1x. இப்போ இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ். 1 1s are 1. x × x² ஓகேவா? இப்போ சைன் சேஞ்ச் பண்ணணுமா? இங்கே மைனஸ் இருக்குது, நான் சோ ப்ளஸ் போட்டேன். இங்கே ப்ளஸ் இருக்குது, நான் மைனஸ் போட்டுக்கேன். ஏன்னா நம்ம இதை கேன்சல் பண்ணணும். அடுத்த ஸ்டெப் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பண்ணுவோம். 17ல் 1 போச்சுன்னா 16x² ஆகுமா? கிரேட்டர் சைன் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 16x². இங்கே இருக்க ரெண்டு டேர்ம் எடுத்து எழுதிக்குவோம். அப்போ இங்கே என்னது? மைனஸ் 2x + 1 கீழே இறக்கிட்டோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்னா, 8 × 2 அதே மாதிரி பண்ணிக்கிறோம். இங்கே மேலே பண்ண மாதிரி. அப்போ 16x² ஆகும். அண்ட் பக்கத்தில் இங்கே மைனஸ் 1x கூட இன்ட்டு 2 பண்ணணும் இந்த ஸ்டெப்பில். இப்போ மைனஸ் 1 × 2 மைனஸ் 2x. இப்போ நம்மளுக்கு இங்கே 16x² இருக்குது. இங்கேயும் எனது 16x² இருக்குது. அப்போ எதை கூட இன்ட்டு பண்ணால் இந்த டேர்மை நம்மளுக்கு இங்கே 16x² வரும்? 1 கூட. அப்போ இங்கே ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போ இங்கேயும் என்ன போட்டுக்கணும்? ப்ளஸ் 1. இப்போ இங்கே 1 × 16x² 16x² 1 × −2x − 2x 1 × 1 + 1. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம்? அடுத்த ஸ்டெப் சைன் சேஞ்ச் பண்ணும். இங்கே ப்ளஸ் மைனஸ் ஆயிரும், இங்கே ப்ளஸ் ஆயிரும், அண்ட் இங்கே மைனஸ் ஆயிரும். கேன்சல் பண்ணிட்டா 0. இப்போ இந்த பாலினோமியலுக்கு ஆன்சர் என்னென்னா, 8x² − 1x + 1 மேலே கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் ஆன்சர். ஓகேவா? அது வந்து மாடுலஸில் எழுதணும். இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க்லேயே ரிப்பீட்டடாக க்வெஸ்சன் பேப்பரில் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி சம்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தேங்க்யூ.